காணத்தூர்ல ராஜாங்கிற கார்பெண்டர் இருந்தான். அவனுக்கு எப்பவுமே பெரிய வேலைகளே வராது, எப்ப பார்த்தாலும் சில்லற வேலைகள் தான் வரும். அதனால அவனுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேல பெரிய வருமானமே இல்ல. அவனும் அவன் குடும்பமும் தினமும் அரை வயத்தோடவே படுத்து தூங்கும். அவனோட மனைவி சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, குறைவான பணத்தை வச்சு சிக்கனமா குடும்பம் நடத்துவான். குழந்தைங்க கூட நல்ல பசங்க. பையன் 7 வயசு பையன், பொண்ணு ராதா 5 வயசு பொண்ணு. ஒரு நாள் பையனுக்கு புக்கு வேணுங்கிறதுனால அம்மா கிட்ட வந்து, அம்மா டீச்சர் கணக்கு புக்கு வாங்கிக்கிட்டு வர சொன்னாங்கம்மா, தினமும் காரணம் சொல்றேன்னு என்ன போட்டு அடிக்கிறாங்க, ரொம்ப நாளாவே அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு அமைதியா இருந்தேன், ஆனா வழி தாங்க முடியலம்மா, அதனால இன்னைக்கு வேற வழி இல்லாம உங்ககிட்ட சொல்றேன். அப்பா கிட்ட புக்கு வாங்கிக்கிட்டு வர சொல்லுங்கம்மா. தம்பி உனக்குதான் தெரியும்லடா, அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு, அதிகமா கஷ்டப்பட்டாருன்னா அவர் ஆரோக்கியம் பாழாயிடும்ல, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மள யாரு பாத்துப்பா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, அப்பாவை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன், அடி வாங்கிக்கிறேன். ஆனா அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, அப்பாவை என்னைக்கும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஜன்னல்ல நின்னுக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ராஜா ரொம்ப வருத்தப்பட்டான். தன்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு போனான். காட்டுல ஒரு முனிவர் தவம் இருந்துகிட்டு இருந்தாரு. ராஜு மரம் வெட்டினதுனால சத்தத்துல அவரால் தவம் இருக்க முடியல. கண்ணு திறந்து பார்த்தாரு. அப்பா ராஜா, நீ ஏழையானாலும் அதிர்ஷ்டக்காரனப்பா, ஏன் தெரியுமா? உன் குடும்பமே உன்னை ஆதரிக்கிறது, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முன் ஜென்மத்தில் நீ ஒரு பணக்காரனாய் பிறந்தாய், பணம் சம்பாதிப்பதற்கு பலவிதமான வேலைகளை செய்தாய். வயோதிகம் வரும்பொழுதுதான் நீ செய்த தவறை உணர்ந்து உன் சொத்து முழுவதையும் ஏழைகளுக்கு அளித்தாய். அதனால்தான் உனக்கு கடவுள் ஏழ்மையை கொடுத்தாலும் நல்ல மனைவி மக்களை அளித்திருக்கிறார். இந்த கட்டைகளை வைத்து எனக்காக ஒரு கதவை செய்யப்பா, அதன் வழியாக நான் செல்ல வேண்டும். நான் அந்த கதவினுள் நுழைந்தால் உன்னுடைய கஷ்டம் அனைத்தும் தீர்ந்துவிடும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் உள்ளே சென்று 1 மணி நேரம் கழித்து நீயும் அதற்குள் வர வேண்டும். ததாஸ்து அப்படின்னு சொன்னாரு. முனிவர் சொன்ன மாதிரியே ராஜா மூங்கிலால ஒரு கதவை செஞ்சான். அந்த கதவை திறந்து முனிவர் அதுக்குள்ளார போனாரு. அந்த கதவு மூடிக்குச்சு. 1 மணி நேரம் கழிச்சு ராஜாவும் போனான். கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா பெரிய சுரங்கமே இருந்தது. அந்த சுரங்கம் முழுக்க பாம்புகள் இருந்துச்சு. ஆனா ராஜாவை பார்த்ததும் அதுங்க எல்லாம் ஒதுங்கி அவனுக்கு வழி விட்டுச்சுங்க. ராஜா உள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது மூடி இருந்த கதவு இருந்துச்சு. அந்த கதவை திறந்ததும் அதுல நிறைய தங்கம் இருந்தது. தங்கம் மட்டும் இல்ல, வைரம், வைடூரியம், பணம் கூட இருந்தது. அதுல கைய வச்ச உடனேயே அந்த கஜானாவோட சேர்ந்து ராஜாவும் மாயமாயிட்டான். கொஞ்ச நேரத்துல அவன் வீட்டு எதிர்க்க அந்த புதையலோட பிரத்யட்சையானான். இப்போ ராஜா பணக்கார, அன்னையில இருந்து குடும்பத்தோட தேவையெல்லாம் நிவர்த்தி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தான். கிருஷ்ணபுரத்துல சுகந்தன் அப்படிங்கிற 50 வயசு ஆள் இருந்தாரு. அவரு ஏசி எல்லாம் ரிப்பேர் பண்ணுவாரு. ஒரு காலத்துல அவர் மட்டும்தான் ஏசி மெக்கானிக்கா இருந்தாரு. அப்புறம் புது டெக்னாலஜி எல்லாம் வந்ததால புதுசு புதுசா ஏசி ரிப்பேர் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. அதனால அவரோட வேலை ரொம்ப குறைஞ்சிருச்சு. சுகந்தனுக்கு கல்யாண வயசுல 3 பெண்கள் இருக்காங்க. அதனால அவரு எப்பவும் சோகமா இருப்பாரு. ஒரு நாள் அவரோட மனைவி மீனாட்சி, என்னங்க வீட்டுல வளர்ந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுங்க, உங்க வருமானமோ இப்படி குறைஞ்சு போச்சு. அது சரி, உங்களை சொல்லி என்ன லாபம், எனக்கு அறிவு இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, பாவம், கவலைப்படுறத தவிர என்ன மன்னிச்சிடுங்க, உங்க நிலைமை தெரிஞ்சு கூட இப்படி எல்லாம் பேசி உங்க மனச கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல மீனா, என்ன நீ ஒண்ணு சொல்லிடலமா, நீ சொல்றது உண்மைதான், என்ன மன்னிச்சிடுமா, பொண்ணுங்க கல்யாணம் நடக்கணும்னு தானம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற, அதுதான் என்னோட முதல் கடமை. ஆனா என்னமா பண்றது, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லையேமா அப்படின்னு சொல்லி வெளியில போயி ஒரு டீ கடையில உட்கார்ந்திருந்தாரு. உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஆட் வந்தது. அதுல இங்கிலீஷ்காரங்க காலத்தோட ஏசி ஒண்ணு இருக்கு, அத ரிப்பேர் பண்றவங்களுக்கு கேக்கறதுக்கும் அதிகமான பணம் கிடைக்கும்னு போட்டிருந்தது. அத படிச்ச உடனேயே சுகந்தன் அதுல எழுதியிருந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தாரு.
அங்க உண்மையிலேயே ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோட்டை இருந்தது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ராஜா காலத்துல என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்குமோ அது அப்படியே அந்த கோட்டைக்குள்ளார இருந்துச்சு. ராஜா விக்ரமதேவ் ராஜா போடுற டிரெஸ் போட்டுக்கிட்டு அங்க வந்தாரு. சுகந்தன் அவரை பார்த்து வணக்கம் சொன்னாரு. நீங்க நாங்க போட்ட விளம்பரத்தை பார்த்து வந்திருக்கீங்களா? ஆமா சார். நல்லா கேளு, மேல 1960 மாடல்ல ஒரு ஏசி இருக்கு, அதை மட்டும் நீ ரிப்பேர் பண்ணிட்டேன்னா நீ கேட்கிற பணத்தை அள்ளி கொடுப்ப. அந்த அறை எங்க அப்பாவோட இது, ராஜா ரஞ்சித் சிங்கோடது. அவருக்கு தான் இந்த ஏசினா ரொம்ப பிடிக்கும். அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தான் அவர் செத்துட்டாரு. நிறைய பேரை இதை ரிப்பேர் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்க, ஆனா யாராலையும் அதை சரிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சுகந்தனை அப்பாவோட அறைக்கு கொண்டு போனாரு. சுகந்தன் பயங்கர கஷ்டப்பட்டு ஏசிய ரிப்பேர் பண்ணிட்டாரு. ரிப்பேர் முடிஞ்ச உடனேயே அதை ஆன் பண்ணாரு. ஏசி ஆன் பண்ணதும் அந்த ஏசில இருந்து காத்துக்கு பதிலு பணம் வந்துச்சு. அந்த ரூம் ஃபுல்லா பணத்தால நிரம்பிச்சு. விக்ரமதேவ் வந்து சுகந்தன் கிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நீ மேஜிக் பண்ணிட்ட, இந்த பணம் எல்லாம் உனக்குதான், எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம், இது எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போ, சந்தோஷமாயிரு. அப்போ சுகந்தன் சந்தோஷமா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து 5 மூட்டையில கட்டி அதை ரிக்ஷால போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. வீட்டில் உள்ள பெண்களும் மனைவியும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பெண்களோட கல்யாணமும் ரொம்ப விமர்சையா நடத்தி மனைவியோட மீதி காலத்தை சந்தோஷமா